Assalamu alaikum warahmathullahi wabarakatuhu. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف وليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف وقال النبي عليه الصلاة والسلام فر من المجذوم كما تفر من الأسد صدق رسول الله صلى الله عليه وسلم அலவத்தார் உலாலனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். எனது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேயர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே உள்ள மனிதர்களுக்கு பல தேவைகளை வைத்திருக்கிறான். அவர்களுக்கு உணவுடைய தேவை, உடையுடைய தேவை, வீட்டுடைய தேவை, ஆடையுடைய தேவை, இது போன்ற எண்ணற்ற தேவைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோருக்கும் பொதுவாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதுல எந்த விதமான மத வேறுபாடின்றி இன வேறுபாடின்றி அனைவர்களுக்கும் அல்லாஹ் இந்த தேவைகளை பொதுவாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நிறைவேற்றிக் கொள்வதற்காக உலகத்தில் உள்ள எல்லோருமே ஏதாவது ஒரு வகையான முயற்சிகளில் உழைப்புகளில் ஈடுபடுகிறார்கள். வியாபாரத்தின் மூலமாக, விவசாயத்தின் மூலமாக, கூலி வேலைகளின் மூலமாக, வர்த்தகங்களின் மூலமாக இன்னொரு பல முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள். அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதிலிருந்து நபிமார்களோ ரசூல்மார்களோ இது விதிவிலக்கு அல்ல. அவர்களுக்கும் அல்லாஹ் இது போன்ற தேவைகளை பொதுவாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஆனால் இன்று நாம் ஞாபகப்படுத்த விரும்புவது இந்த தேவைகளில் ஆக முக்கியமான இரண்டு தேவைகளை எடுத்துக் கொள்ளலாம். ஒன்று பாதுகாப்புடைய தேவை, இன்னொன்று உணவுடைய தேவை. ஏனென்றால் சமீபத்தில் கிட்டத்தட்ட 9-10 மாதமாக நம்முடைய நாடு மட்டுமல்ல முழு உலகத்தை ஆட்டி படைத்திருக்கு கொண்டிருக்கக்கூடிய இந்த COVID-19 மூலமாக இந்த இரண்டும் இல்லாமலும் மக்கள் மிகப்பெரிய சிரமத்திற்கும் அல்லோல கல்லோலத்திற்கும் ஆளாகி இருக்கிறார்கள். தன்னுடைய தொழில் வாய்ப்பை, தன்னுடைய முயற்சிகளை இழந்து, வீடு வாசல்களை இழந்து, பசியோடு பட்டினியோடு, ஏன் ஒரு சிலர் தற்கொலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய செய்திகளையும் அடிக்கடி கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதைவிட ஆக பயங்கரம் தான் பாதுகாப்பு. நோய்களிலிருந்து, வைரஸ்களிலிருந்து, விரோதிகளிடம் இருந்து, இன்னொரு பல வகையான பிரச்சனைகள் சிக்கல்களில் மக்கள் மாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இவைகள் அனைத்திலிருந்து நமக்கு எதன் மூலம் பாதுகாப்பு கிடைக்கும், எதன் மூலம் நாம் பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மனிதர்களுக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை பாக்கியங்களை செய்திருக்கிறான். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் அந்த பாக்கியங்களை மிக விரிவாக பல கட்டங்களில் பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் ஞாபகப்படுத்தியிருக்கிறான். அவைகளில் ஒன்று தான் மக்காவிலே வாழ்ந்த குரேஷியர்களுக்கு அல்லாஹுவால கொடுக்கப்பட்ட அருட்கொடைகள் பாக்கியங்கள். நாம் அடிக்கடி ஓதக்கூடிய கேட்கக்கூடிய சூரா அந்த குரைஷ் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவில் அல்லாஹ் இரண்டு விடயங்களை ஞாபகப்படுத்துகின்றான். லீலா ஃபி குரைஷ் إيلافهم رحلة الشتاء والصيف. குரேஷியர்களுக்கு விருப்பம் ஏற்படுத்தியதற்காக அவர்களுக்கு கோடை காலத்துடைய குளிர்காலத்துடைய இரண்டு பிரயாணங்களை நாம் இலகுவாக்கி கொடுத்ததற்காக அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? இந்த பைத்துல்லாஹ்வுடைய ரப்பை அவர்கள் வணங்க வேண்டும். பைத்துல்லாஹ்வுடைய இறைவனை அவர்கள் வணங்க வேண்டும். அந்த அல்லாஹுவை மாத்திரம்தான் தன்னுடைய எஜமானாக இறைவனாக ஏற்றுக்கொள்ளோனும். அவன் அல்லாத வேறு யாரையும் எவரையும் எதனையும் எதற்கும் நிகராக இணையாக ஆக்கக்கூடாது. இபாதத்துகளிலே ஆக முக்கியமான இபாதத் இந்த தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவம். அப்ப அல்லாஹ் இந்த இரண்டு பாக்கியங்களை கொடுத்து அந்த குரேஷியர்கள் எதிர்பார்த்தது என்ன? இரண்டே ஒன்றே ஒன்று தான், நீங்க இந்த பைத்துல்லாவுடைய ரப்பை வணங்க வேண்டும். இபாதத் என்றால் வெறும் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் மாத்திரமல்ல. இபாதத் அல்லாஹ் நம்மிடம் ஏவி இருக்கக்கூடிய எல்லா வகையான கட்டளைகள், அது இபாதத்திலே உள்ள கட்டளைகளாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல்களிலே உள்ள உத்தரவுகளாக இருக்கலாம், வியாபாரம் குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கையிலே உள்ள கட்டளைகளாக இருக்கலாம், இந்த அனைத்து கட்டளைகளுக்கும் கட்டுப்பட்டு வழிபட்டு நடக்க வேண்டும். இன்னும் அவன் பல தடைகளை விதித்திருக்கிறான், செய்யக்கூடாத பல காரியங்களை நம்மை விட்டும் தடுத்திருக்கிறான். அது நம்முடைய அங்க அவயவங்களால, நம்முடைய உறுப்புகளால, நம்முடைய கொடுக்கல் வாங்கல்ல, நம்முடைய வியாபாரத்துல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நாம் மற்ற சமூகத்தார்களுடன் வாழக்கூடிய நேரங்களில் செய்யக்கூடாத பல விடயங்களை தடை செய்திருக்கிறான். அவன் தடுத்த அனைத்து தடைகளிலிருந்து முற்றிலுமாக நீங்கிக் கொள்ள வேண்டும். அவன் நமக்கு ஏவிய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒட்டு முழுதுமாக கட்டுப்பட்டு நடந்தோம் என்றால் நம்மிடத்திலே முழுமையான உண்மையான இபாதத் வந்து விட்டதாக அர்த்தம். அல்லாஹ் என்ன குரேஷியர்களை பார்த்து கூறுகின்றான், இந்த பைத்துல்லாஹ்வுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். உங்களுக்கு அல்லாஹ் செய்த ஆகப்பெரிய இரண்டு அருட்கொடை என்ன? அல்லாஹ் உங்களுக்கு பசியிலிருந்து உணவை தந்தான், அச்சம் பயத்திலிருந்து அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தியதாக நாம் குறிப்பிட்ட இரண்டு முக்கியமான இந்த அருட்கொடைகளை அல்லாஹ் இந்த சூறாவிலே ஞாபகப்படுத்துகின்றான். மற்ற உலக மக்களுக்கு செய்த அருட்கொடைகளை விட ஆக கூடுதலாக அல்லாஹ் குரேஷர்களுக்கு செய்தான். முழு வருடத்திலே இரண்டே இரண்டு பிரயாணம், கோடை காலத்தில் சில பகுதிகளுக்கு செல்வார்கள், குளிர்காலத்தில் இன்னும் சில பகுதிகளுக்கு செல்வார்கள். ஒரு வருடத்தில் இரண்டே இரண்டு பிரயாணங்களின் மூலமாக முழு வருடத்துடைய தேவைகளையும் அவர்கள் நிறைவேற்றிக் கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, அந்த மக்கமா நகருக்கு முழு உலகத்துடைய பழங்கள் வந்து கொண்டிருந்தது, உணவு வகைகள் வந்து கொண்டிருந்தன. அந்த ஊரையே அல்லாஹ் அச்சமற்ற பயமற்ற ஊராக ஆக்கி வைத்தான். குர்ஆன்ல இன்னும் ஒரு இடத்துல கூறுகின்றான், வதரபல்லாஹு மதலன் கரியதன் கானத் ஆமினதன் முத்மைன்னா யாதீஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மகான். அந்த ஊரை அச்சமற்ற பயமற்ற அமைதி போன்ற ஊராக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த ஊருக்கு முழு உலகத்திலிருந்து உணவு வகைகள் விசாலமாக வந்து கொண்டே இருக்கும். இவைகள் அனைத்தையும் அவர்கள் அனுபவித்தும் அல்லாஹுடைய அருட்கொடைகளை மாறு செய்து விட்டார்கள். அல்லாஹுடைய விருப்பத்தை நிறைவேற்றல்ல, அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் வேண்டிக் கொண்டதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல்ல, அல்லாஹுக்கு இணை வைத்தார்கள், அல்லாஹுக்கு ஷிர்க்கு செய்தார்கள், அல்லாஹுக்கு இணையாக பலர்களை பல தெய்வங்களை அவர்கள் ஆக்கினார்கள். அல்லாஹுவால அனுப்பப்பட்ட நபியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல்ல,
அந்த நபியை நிராகரித்தார்கள், அவர்களை ஏசினார்கள், அவர்களை தூசித்தார்கள், சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்தார்கள். அதனால் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் செய்த அந்த வேலைகளின் மூலமாக அவர்களுக்கு நாம் பசியுடைய அதே மாதிரி பயத்துடைய ஆடையை அணிவித்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனது அன்பிற்குரிய நேயர்களே, சகோதர சகோதரிகளே, குரேஷியர்களுக்கு ஆரம்பத்தில் எல்லா வகையான அனுகூலங்களையும் பாக்கியங்களையும் கொடுத்து அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு உத்தரவு, நீங்க என்னை மாத்திரம் வணங்குங்கள், நான் விரும்புகின்ற மாதிரி உலகத்துல வாழுங்கள், என்னுடைய நபியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை அவர்கள் நிராகரித்ததன் மூலமாக அவர்களுக்கு பசியுடைய ஆடையை அணிவித்தான், பயத்துடைய ஆடை அணிவித்தான். எந்த அளவுக்கு என்றால் இரவுல மட்டுமல்ல பகலிலே கூட பிரயாணம் செல்வதற்கு வெளியிலே வருவதற்கு பயந்தார்கள். எந்த அளவுக்கு பசி என்றால் ஒரு கட்டத்திலே, அதாவது பலமான மனிதன் பலஹீனமான மனிதனை பிடித்து சாப்பிடக்கூடிய ஒரு மிக பயங்கரமான ஒரு பஞ்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதனால் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆல அவன் தான் உலகத்துல பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும். இன்று நாம் பார்க்கலாம், எல்லா நாட்டிலும் ஒவ்வொரு வருடத்திலேயும் முதலாவது அந்த நாட்டுடைய பட்ஜெட், வரவிருக்கக்கூடிய வருடத்துடைய பட்ஜெட்டுக்குரிய பணத்தை அவர்கள் ஒதுக்குற நேரத்துல ஆக கூடுதலான பணத்தை டிஃபென்ஸ் பாதுகாப்புக்காக வேண்டி ஒதுக்குவார்கள். ஆனால் எத்தனை பில்லியன் பணத்தை ஒதுக்கினாலும் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் பிரச்சனைகள், கொலைகள், கொள்ளைகள், அதே மாதிரி அராஜகங்கள், அநியாயங்கள் கூடிக்கொண்டு தான் செல்கின்றது. மனிதர்கள் நினைக்கின்றார்கள் பாதுகாவலர்கள் மூலமாக, சட்டங்களின் மூலமாக, ஆயுதங்களின் மூலமாக நாம் பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கலாம் என்று. ஆனால் அவர்களுடைய நினைப்புக்கு மாற்றமாக இந்த நாட்டிலே பாதுகாவலர்களும், இந்த நாட்டிலே ஆயுதங்களும், இந்த நாட்டிலே சட்டதிட்டங்களும் முன்னேற்றமடைந்த வளர்ந்த வல்லரசு நாடுகள்ல கூட இன்று பாதுகாப்பு இல்லாமல் மக்கள் அழிந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கலாம். பாதுகாப்பை தரக்கூடியவன் அல்லாஹ். அதனால எல்லா வகையான பாதுகாப்போ, விரோதிகளிடமிருந்து பாதுகாப்பு, இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த பயங்கரமான COVID-19 இந்த வைரஸ் உடைய பாதுகாப்பு, அது இல்லாம வேறு என்னென்ன வகையான அச்சுறுத்தல்களை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோமோ, இந்த எல்லா வகையான அச்சுறுத்தல்களிலிருந்து உண்மையான முறையிலே பாதுகாப்பு தரக்கூடியவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நாம் நம்ப வேண்டும். அவன் விரும்புகின்ற மாதிரி நாம் வாழ வேண்டும். அவனை உண்மையான முறையிலே நம்பி அவன் விரும்புகின்ற மாதிரி நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அதற்கு உதாரணமாக குர்ஆன்ல பல வரலாறுகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஹதரத் யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம். அவர்களை மிக பிரம்மாண்டமான ஒரு மீன் விழுங்கி விடுகின்றது. மீனுடைய வயிற்றுக்குள்ளே சென்று அவர்கள் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து படைத்த இரவு இறைவனை ஞாபகப்படுத்துகின்றார்கள். அதையும் அல்லாஹ் அவனுடைய அல் குர்ஆன் மறையிலே குறிப்பிடுகின்றான். فلولا انه كان من المسبحين அந்த யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மாத்திரம் மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து நம்மை துதி செய்யாமல் இருந்தால், நம்முடைய புகழை பாடாமல் இருந்தால், நம்மை ஞாபகப்படுத்தாமல் இருந்தால், மறுமை நாள் வரைக்கும் அவர் மீனுடைய வயிற்றிலே தொடர்ந்து இருந்திருப்பார். அவர் நம்மை நினைத்ததின் காரணமாக மீனுடைய வயிற்றிலிருந்து நாம் பாதுகாத்தோம். மனிதனை ஒழுங்கக்கூடிய அளவுக்கு மிக பிரமாண்டமான மீன், அதனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த முள் எவ்வளவு கூர்மையானதாக இருக்கும், ஆனால் அவருடைய உடலுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாத அளவுக்கு பல நாட்கள் மீனுடைய வயிற்றிலே அவர்களை வைத்து அல்லாஹ் பாதுகாத்தான். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் மிக பயங்கரமான நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்டார்கள். அந்த நெருப்பிலிருந்து அல்லாஹு சுப்ஹானஹு வதஆல அவர்களை பாதுகாத்தான். இவ்வாறு வரலாறு நெடுகிலையும் நாம் பார்க்கலாம், யார் யார் அல்லாஹுவை நம்பினார்களோ, நம்ப வேண்டிய முறைப்படி நம்பினார்களோ, அவன் விரும்புகின்ற பிரகாரம் உலகத்துடைய வாழ்க்கையை யாரு வாழ்ந்தார்களோ, அவர்களில் யாரையும் அல்லாஹ் கைவிட்ட வரலாறு இல்ல.
அல்லாஹ் வெளிரங்கத்தை பார்ப்பதில்லை, தோற்றங்களை பார்ப்பதில்லை, நிறங்களை பார்ப்பதில்லை, மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய வளங்களை பார்ப்பதில்லை. இவன் எவ்வளவு பெரிய பணக்காரன், இவன் எவ்வளவு பெரிய செல்வந்தன், இவன் எவ்வளவு பெரிய பட்டதாரி, இவன் எந்த பகுதியில் வாழ்றான், இவனுடைய நிறம் என்ன, இவனுடைய பிரதேசம் என்ன, இவைகளில் எதையும் நம்முடைய இறைவன் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. அல்லாஹ் பார்ப்பது நம் எல்லோருடைய உள்ளத்தையும். நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவனை மாத்திரம் தான் நம்ப வேண்டும். அவன் அல்லாத வேறு யாரையும் நம்ப கூடாது. அவனிடத்தில் மட்டும்தான் உதவி கேட்க வேண்டும். அவன் அல்லாத வேறு யாரிடத்திலும் உதவி கேட்க கூடாது. மறுமுனையில் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் சகோதரத்துவ வாஞ்சையுடன் வாழணும். எல்லா இன மத மக்களுடன் அன்புடன், இரக்கத்துடன், பாசத்துடன் அவர்களுடன் நாங்கள் சகவாழ்வுடன் வாழ வேண்டும். இதைத்தான் அல்லாஹும் விரும்புகின்றான், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்புகின்றார்கள். இந்த முறையிலே யாரு வாழ்ந்தாலும் அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கைவிட்ட வரலாறு இல்லை. அவர்களுக்கு ஆபத்து மாதிரி விளங்கும் ஆரம்பத்துல, ஆனால் இறுதியில அந்த எல்லா வகையான ஆபத்துகள் இருந்து அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்திருக்கிறான். அதனால் இந்த நல்ல நேரத்துல நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், இந்த COVID-19 கிட்டத்தட்ட மார்ச்சிலே உலகத்துடைய பல நாடுகளுக்கு ரொம்ப வேகமாக வளர ஆரம்பித்து, அதனுடைய இரண்டாவது அலை ஆரம்ப முதல் அலையை விட ரொம்ப வேகமாக அது அதனுடைய தாக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. விசேஷமாக நம்முடைய இலங்கை திருநாட்டில் நேற்று மாத்திரம் 5 மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ரொம்ப வேகமாக அதனுடைய தாக்கம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்தில் நாம் நம்மையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்மின் மூலமாக வேறு யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் நடக்க வேண்டும். இஸ்லாம் இதை ரொம்ப அதிகமாக வலியுறுத்தி கூறுகின்றது. உங்களுக்கும் தீங்கு ஏற்படக்கூடாது. உங்களின் மூலமாக வேறு யாருக்கும் நீங்கள் தீங்கை ஏற்படுத்தவும் கூடாது. எங்கேயாவது இந்த கொள்ளை நோய் இருக்குதா, இந்த கொள்ளை நோய் இருக்குதா, தொற்று நோய் இருக்குதா, அந்த இடத்திற்கு போக வேண்டாம் என்று தான் இஸ்லாம் நம் எல்லோரையும் வலியுறுத்துகின்றது. எந்த அளவுக்கு என்றால், புகாரி ஷரீஃப்ல பதிவாகி இருக்கிற ஹதீஸ், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா சமிஅத்தும் பித்தாஊனி பிஅர்தின், ஒரு ஊர்ல இந்த கோலரா, இந்த கொள்ளோ நோய் இருப்பதாக நீங்க கேள்விப்பட்டீர்கள் என்றால், ஃபலா தத்குலூஹா, அந்த ஊரிலேயே நுழையாதீர்கள். வைதா வகஅ வஅன்தும் பிஹா, நீங்க ஒரு ஊருல இருக்கிறீங்க, ஊருல இருக்கிற நேரத்தில் அந்த கொள்ளை நோயோ அல்லது இந்த பயங்கரமான இந்த கோலரா போன்ற இந்த நோய் நிகழ்ந்து விட்டது என்றால், பல தகுரு மின்ஹா, அந்த ஊரை விட்டும் நீங்கள் வெளியிலே வராதீர்கள். அன்று நபி அவர்கள் எதை சொன்னார்களோ, அன்று இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாம் எதை வலியுறுத்தியதோ அதே தான் முழு உலகமும், அதாவது உலகத்தில் உள்ள WHO-வாக இருக்கலாம், அது உலக சுகாதார அமைப்பாக இருக்கலாம், நம்முடைய நாட்டுடைய அரசாங்கமாக இருக்கலாம், நம்முடைய நாட்டுடைய சுகாதார அமைப்பாக இருக்கலாம், நம்முடைய நாட்டுடைய வக்ஃப் சபையோ, முஸ்லிம் கலாச்சார அமைச்சோ, அல்லது அகில இலங்கை ஜம்யாத்துல் உலமாவோ, இவைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து எதை கூறுகின்றது என்றால், எங்கே இந்த நோய் பரவி இருக்கிறதோ அல்லது யார் இந்த நோய்க்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் இருக்கிற இடத்திற்கு யாரும் செல்லவும் கூடாது. அவர்கள் பொதுமக்கள் இருக்கிற இடத்திற்கு வெளியிலே வரவும் கூடாது. எந்த அளவுக்கு என்றால், இஸ்லாமிய வரலாற்றை நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால 18வது நூற்றாண்டிலே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கிற நேரத்துல ஜோர்டான்ல அமவாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான கோலரா நோய் ஏற்படுகின்றது. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கின்றார்கள், ரொம்ப வேகமாக அது பரவி கிட்டத்தட்ட 18,000 அல்லது இன்னொரு கருத்தின்படி 33,000 மேற்பட்ட நபித்தோழர்கள் சஹாபாக்கள் ஷஹீதாகி விடுகிறார்கள்.
கொத்து கொத்தாக குடும்பம் குடும்பமாக வீடு வீடாக மரணிக்கின்றார்கள். வீட்டில் உள்ள எல்லோருமே மரணித்து விடுகின்றார்கள். மிக முக்கியமான சஹாபாக்களாகிய ஹதரத் அபூ உபைதா, ஹதரத் முஆதிபுல் ஜபல் அவர்களுடைய மகன்மார்கள் போன்ற பல பல மிக முக்கியமான நபித்தோழர்கள் மரணித்து விடுகிறார்கள். ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் இதிலிருந்து எவ்வாறு நம்முடைய மனிதர்களை பாதுகாக்கலாம், நண்பர்களை பாதுகாக்கலாம்? இப்பொழுது அவர்கள் ஒரு லெட்டர் எழுதுகிறார்கள். மக்கள் வாழக்கூடிய அவனுடைய வீடுகளை விட்டும் மலைகளிலே போய் ஒதுங்க சொல்லுங்கள், உயரமான இடங்களிலே போய் தங்க சொல்லுங்கள், குகை போன்ற பகுதியிலே போய் இருக்க சொல்லுங்கள் என்று பல நாட்கள் அங்கே குகைகளுக்குள்ளே மலை அடிவாரங்களிலே மலை உச்சியிலே போய் தங்க ஆரம்பிக்குகின்றார்கள். அல்ஹம்துலில்லா, அல்லாஹுடைய அருளின் காரணமாக அந்த பயங்கரமான கோலரா நோயுடைய வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிய ஆரம்பிக்குகின்றது. மேலான நேயர்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அன்று சஹாபாக்கள் அல்லாஹுவை நம்பியிருந்தாங்க. அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு எந்த கட்டத்திலும் மாறு செய்வதற்கு தயார் இல்ல, நபியுடைய சுண்ணத்திற்கு மாறு செய்வதற்கு தயார் இல்ல, ஒரு தொழுகையை ஒரு நோன்பை விடுவதற்கு தயார் இல்ல. ஆனால் இந்த கட்டத்தில் அதைவிட முக்கியம் உயிரை பாதுகாக்கணும், நான் என்னையும் பாதுகாக்கணும், என் மூலமாக பிறருக்கு எந்த ஆபத்து வந்து விடாமல் பிறரையும் பாதுகாக்கணும். அதனால பல நாட்களாக போய் தன்னுடைய வீடுகளை விட்டு விட்டு மலை அடிவாரங்களில் மலை உச்சிகளில் குகைகளில் இருந்ததாக வரலாறு கூறிக்கொண்டிருக்கின்றது. அதனால தான் இப்பொழுது நம்முடைய நாட்டில் அடிக்கடி நம் எல்லோருக்கும் அடிக்கடி இதே செய்தி தான் சொல்லப்படுகின்றது. வெளியில் வரும் பொழுது முகக்கவசத்தை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், கூட்டம் கூடக்கூடிய இடங்களுக்கு செல்லாதீர்கள், சோசியல் டிஸ்டன்ஸ் இடைவெளி விட்டு விட்டு நீங்கள் இருங்கள், அதிகமாக வீடுகளுக்குள்ளேயே இருக்க பாருங்கள், எங்கெங்கு சுய தனிமைப்படுத்தல் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அந்த பகுதிக்கு நீங்களும் செல்லாதீர்கள், அந்த பகுதியிலிருந்து அவர்கள் வேறு இடத்திற்கு வரமும் வேண்டாம் என்று கூறுகிறார்கள் என்றால் இஸ்லாமும் இதே விடயத்தை தான் நம்மை நோக்கி கூறுகின்றது. எந்த அளவுக்கு என்றால் நபியுடைய ஹதீஸ், இந்த கொள்ளோ நோய் பிடித்தவரிடமிருந்து நீங்க விரண்டோடுங்க, கமா தஃபிரும் மினல் அஸத், சிங்கத்தை விட்டு விரண்டோடுவதை போன்று வேகமாக விரண்டோடி விடுங்கள். எந்த அளவுக்கு என்றால் ஹதீஸ் ஷரீஃப்ல ஒரு முஸ்லீம்ல பதிவாகி இருக்கிற ஹதீஸ், நபி அவர்களை சந்திப்பதற்காக பனு சகீஃப் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தார் வருகிறார்கள். அதில் ஒருவர் குஷ்டரோகியாக இருந்தார், அதில் ஒருவர் நோய்க்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார். அவரும் வந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க வராதீங்க, நீங்க உங்களோட கூடாரத்திலேயே தங்கி இருங்கள், நீங்கள் வராமலேயே உங்களுடன் நாங்கள் ஒப்பந்தம் செய்து விட்டோம் என்று அவர்களே நபி அவர்கள் திருப்பி அனுப்பி இருக்கின்றார்கள். அதனால அரசாங்கம் கூறக்கூடிய இந்த பாதுகாப்பு விடயங்களில் நாம் ரொம்பவும் கவனம் செலுத்த வேண்டும். மறுமுனையில் ஆன்மீக துறையில் இன்னும் சில பாதுகாப்புகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதற்கும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. யாரு ஒவ்வொரு நாளும் இரவையில சூரத்துல் பக்ராவுடைய இரண்டு ஆயத்துகளை ஓதுகின்றார்களோ, மன் கரா மின் ஆகிரி சூரத்துல் பக்ரத்தி மின் ஆயத்தைனி ஃபி லைலத்தின் கஃபதா, யாரு சூரத்துல் பக்ராவுடைய அந்த கரைசி இரண்டு ஆயத் ஆமன ரசூல் என்ற ஆயத்தை இரவில யாராவது ஓதிக்கொண்டால் அந்த இரவுக்கு அந்த இரண்டு ஆயத்துகளே போதும், எல்லா ஆயத் எல்லா ஆபத்துகளை விட்டும் இன்ஷா அல்லாஹ் அவர் பாதுகாக்கப்படுவாரு. வீட்டிலிருந்து வெளியில வரும் பொழுது நபி அவர்கள் சொல்லி தந்த அழகான துஆ பிஸ்மில்லா தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு வெளியில வந்தால் அவரை பார்த்து ஒரு மலக்கு கூறுகின்றார், ஹுதீத நீர்வழி காட்டப்பட்டு விட்டீங்க, வஉகீத பாதுகாக்கப்பட்டு விட்டீங்க, நீங்க வகுஃபீத போதுமாக்கப்பட்டு விட்டீங்க, எல்லா ஆபத்துகளை விட்டும் நீங்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டீர்கள். வதனஹா அன்ஹு ஷைத்தான், ஷைத்தான் அவனை விட்டும் தூரமாகி விடுகிறான். அதனால் ஒவ்வொரு நாளும் மாலையில சூரத்துல் பக்ராவுடைய கடைசி இரண்டு ஆயத்துகளை நாம் ஓதிக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற இந்த மூணு சூராவை மூணு முறை ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், காலையாகும் பொழுதும் மாலையாகும் பொழுதும் இந்த மூன்று சூராக்களை மூன்று மூணு முறை ஓதிக்கொண்டீர்கள் என்றால் அந்த நாளில் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது என்று ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள்.
அதே மாதிரி தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னும் சில கை மருந்துகள் இருக்குகின்றது. இந்த இதுவரைக்கும் தடுப்பூசி இதுவரைக்கும் சரியான மருந்தை கண்டுபிடிக்கல. ஆனால் நம்முடைய ஷரீஅத்தில நம்முடைய மார்க்கத்துல இலகுவான லேசான சில நல்ல மூலிகைகள் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள். அவைகள் மிக இலகுவாக லேசாக கிடைக்கும். அதில் ஒன்று தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பிஹாதிஹில் ஹப்பத்தி சௌதா, இந்த கரும்சீரகத்தை நீங்கள் பக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த கரும்சீரக விதையாக இருக்கலாம், அதனுடைய எண்ணெயாக இருக்கலாம். எல்லா நோய்களுக்குரிய நிவாரணி அதிலே இருக்குது. இல்ல சாம் மரணத்தை தவிர, மரணம் அதிலிருந்து நாங்க யாரும் தப்ப முடியாது. மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்குரிய நிவாரணி இந்த கரும்சீரகத்தில் இருப்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு தடவை ஹதரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அலைக்கும் பிஷிஃபாயின், இரண்டு நோய் நிவாரணி பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. ஒன்று அல் குர்ஆன், மற்றது தேன். இந்த தேனை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. நபி அவர்களுடைய ஹதீஸ், யாரு ஒரு மாதத்தில் மூன்று தினங்கள் தொடர்ந்து அதிகாலையில தேனை சாப்பிடுவாரோ, லம் யுசிபுஹு அபீமு மினல் பலா, எந்த பெரிய நோயும் அவரை வந்து அண்டாது, அவரை வந்து தீங்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், சஃபரு சஆதா என்ற அந்த கிரந்தத்துடைய ஆசிரியர் எழுதுகின்றார், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் காலையில வெறும் வயிற்றுடன், அதாவது கொஞ்சம் சூடான நீரில் தேனை கலந்து நபி அவர்கள் குடிப்பதாக ஜாலினுஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வைத்தியர் கூறுகின்றார். உலகத்தில் உள்ள அதிகமான நோய்களுக்குரிய நிவாரணி தேனிலே இருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதனால நாம் சுடுநீரை பாவிப்போம். இந்த கரும்சீரகத்துடைய எண்ணெயாக இருக்கலாம், அந்த விதையாக இருக்கலாம், இந்த பிளக் சீட், அவைகளையும் அதிகமாக பாவிப்போம். நபி அவர்கள் வளமையாக பாவித்து வந்த அந்த தேனையும் நாம் பாவிப்போம். இன்னும் பல அடிக்கடி நம்முடைய வைத்தியர்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த சில மருந்து பொருட்கள் இருக்குகின்றது. ஒவ்வொரு நாளும் நாம் உட்கொள்ளக்கூடிய அது மஞ்சளாக இருக்கலாம், இஞ்சியாக இருக்கலாம், அதே போன்று அந்த தேசிக்காய் என்று சொல்லக்கூடிய அவைகளையும் நாம் அதிகமாக யூஸ் பண்ணுவதுடன், நாம் ஏற்கனவே சொன்ன இந்த துஆக்களில் ரொம்ப பேணிதலாக இருப்போம். காலையில மாலையில ஓதக்கூடிய துஆ, ஔது கலிமத்தில்லாஹி தாம்மா தினுஷர்ரிமா ஹலக் என்று யாராவது வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஓதிக்கொண்டால், அந்த வீட்டிலிருந்து வெளியில வரும் வரைக்கும் அது அவர்களுக்கு பாதுகாப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதனால நாட்டுடைய சட்டத்தையும் மதிப்போம். சுகாதாரத்துறை வழங்கக்கூடிய அவர்கள் எந்தெந்த விடயங்களைகளுக்கு சொல்கின்றார்களோ அவைகளையும் மதிப்போம். வக்ஃப் போர்டுடைய, அதே மாதிரி முஸ்லிம் கலாச்சார அமைச்சு, அதே மாதிரி அகில இலங்கை ஜமியத் உலமா பல வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்கள். அவைகளையும் நாம் கவனிப்பதோடு இறுதியாக ரொம்ப பல மக்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த லாக்டவுனின் மூலமாக தொழிலுக்கு, வியாபாரத்திற்கு, வேலைக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாங்கள் உதவிகளை செய்வோம், எங்களால் முடியுமான உதவி உத்தாக்களை செய்வோம். விசேஷமாக அல்லாஹிடத்தில் மன்றாடுவோம். குனூத்த நம்முடைய ஐங்கால தொழுகையில நாங்க குனூத்த நாசிலாவை நாம் ஓதுவோம். தஹஜ்ஜுத் போன்ற தொழுகைகள்ல அல்லாஹ்ட்ட மன்றாடுவோம். திங்கள் வியாழன் போன்ற நாட்களில் நாங்க நோன்புகளை நோட்டு அல்லாஹிடத்தில் நாங்க துஆக்கள் ஈடுபடுவோம். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலும் நாங்க துஆ செய்வோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய அதே கனவான்களே, சகோதரர்களே, நேயர்களே, அதே மாதிரி வியாபாரத்திற்கு, வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்கள் பலவிதமான சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். வெளியில செல்ல முடியாது. அதனால வீட்டுல சமையல்ல ஈடுபடக்கூடிய பெண்களும் கொஞ்சம் சிக்கனமாக வீட்டுல சமைக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சிக்கனத்திற்கு பழகிவிட்டால் ஓரளவு இந்த நாட்களில் நாம் நம்மை சமாளித்துக் கொள்ளலாம். எந்த அளவு வீட்டுக்குள்ளேயே இருக்க பார்ப்போம். வெளியில் வருவதை முற்றாக நாங்க தவிர்ந்து அத்தியாவசிய தேவை ஏற்படக்கூடிய நேரத்தில் மாத்திரம் வீட்டில் உள்ள ஒருவர் மாத்திரம் நாங்க வெளியில வருவோம். மற்றவர்கள் எந்த அளவு வீடுகளுக்கு இருக்க பார்ப்போம். நல்ல விடயங்களை படிப்போம். தேவையான பல விடயங்கள் இன்றைக்கு ஆன்லைன்ல ஸ்கூலுடைய பாடங்கள், மதரசாவுடைய பாடங்கள் நடக்குகின்றது. அதற்கும் நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம். அதிகமாக குரானை ஓதுவோம்.
வேண்டும். நல்ல விடயங்கள், நல்ல புத்தகங்கள், நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிப்போம். இது போன்ற நல்ல அமல்கள் ஈடுபட்டு அல்லாஹிடத்துல பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹுவால மாத்திரம் தான் இந்த ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாக்கலாம். அவன் அல்லாத வேறு யாராலும் இதை பாதுகாக்க முடியாது. குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், பல கிராஷ் பலகோ இல்லாஹோ, ஏதாவது ஒரு தீங்கை ஒரு ஆபத்தை தர அல்லாஹ் நாடினால் அவன் அல்லாத வேறு யாராலும் அதை இல்லாமலாக்க முடியாது. அதனால இது வெளியானது, பரவியது, இப்படியோ பரவி இருக்கிறது. இதை அல்லாஹுவால தான் இல்லாமலாக்க முடியும். இதனுடைய தாக்கத்தை, இதனுடைய வீரியத்தை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவால குறைக்க முடியும். அதனால் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோம், அல்லாஹுவை திருப்திப்படுத்துவோம். மஸ்ஜிதுகள் மூடப்பட்டிருக்குது, ஏதோ அல்லாஹ் நாங்க மன்றாடுவோம். மிக சீக்கிரமாக அவைகள் திறக்கப்பட வேண்டும். அவைகள் திறக்கப்படும் வரைக்கும் வீடுகளுக்கே உள்ளே மூணு பேரோ, நாலு பேரோ, ஐந்து பேரோ, நாங்கள் சின்ன சின்ன ஜமாஅத்தாக ஐங்கால தொழுகைகளை தொழுது கொள்வோம். சுன்னத்தான தொழுகைகளில் பெணிதலைகளை காட்டுவோம். குர்ஆன்களை அதிகமாக ஓதுவோம். துஆவில் அதிகமாக ஈடுபடுவோம். அல்லாஹ்ட மன்றாடுவோம். இன்ஷா அல்லாஹ் அந்த அல்லாஹ் எங்கள் யாரையும் கைவிட மாட்டான். ஆகவே யா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக இந்த COVID-19, இந்த கொரோனா வைரஸ் உடைய தாக்கத்திலிருந்து ஒட்டுமொத்த உலகளாவிய மனிதர்களையும் நீ பாதுகாப்பாயாக. அவர்கள் இழந்ததை விட சிறந்ததை அவர்களுக்கு கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம் இந்த நோயால பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், இந்த நோய் தொற்றுக்கு ஆளாகி இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்கள் எல்லோருக்கும் சீக்கிரமாக அதிலிருந்து விமோச்சனத்தை, விடுதலையை கொடுப்பாயாக. இந்த நோயிலிருந்து யா அல்லாஹ் இந்த நாட்டையும் பாதுகாப்பாயாக, இந்த நாட்டுடைய மக்களையும் பாதுகாப்பாயாக. இந்த நோயிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக யார் யாரெல்லாம் எந்தெந்த வகையான முயற்சிகளை மேற்கொள்கின்றார்களோ, இந்த நாட்டுடைய அரசாங்கமாக இருக்கலாம், சுகாதார துறையாக இருக்கலாம், பாதுகாவலர்களாக இருக்கலாம், இரவு பகலாக வைத்திய சாலைகளில் உள்ளவர்களாக இருக்கலாம், மீடியாக்களிலே உள்ளவர்களாக இருக்கலாம், யா அல்லாஹ் அவர்கள் எல்லோரும் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில உழைப்புல முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களையா அல்லாஹ், அவர்கள் எல்லோரையும் உன்னுடைய தயால தன்மையின் மூலமாக பாதுகாப்பாயாக. அவருடைய குடும்பங்களை பாதுகாப்பாயாக, அவர்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக, அவர்களுடைய அவர்கள் வாழக்கூடிய வீடுகளில் அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி தந்திருவாயாக. ரப்பே ரஹ்மானே, இந்த நிலைமை நீடிக்க கூடாது யா அல்லாஹ், இந்த நிலைமை மாற வேண்டும் யா அல்லாஹ். முழு உலகத்தில் சகஜ பழைய நிலைக்கு முழு உலக மக்களும் திரும்பி வரணும் யா அல்லாஹ். விசேஷமாக நேற்றும் ஐந்து மக்கள் மரணித்து விட்டார்கள் யா அல்லாஹ். மரணத்துடைய வேகம் அதிகரித்துக் கொண்டிருக்குது யா அல்லாஹ். இதன் மூலம் மரணத்தை தழுவதிலிருந்து யா அல்லாஹ் உன்னால்தான் பாதுகாக்க முடியும் யா அல்லாஹ். அத்துணை இந்த நாட்டுடைய மக்களையும் நீ பாதுகாப்பாயாக. உன்னையே நம்புகின்றோம் யா அல்லாஹ், உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம் யா அல்லாஹ், உன்னிடத்திலே துஆ செய்கிறோம், பிரார்த்தனை புரிகிறோம் யா அல்லாஹ். எங்கட கரங்களை வெறும் கரங்களாக ஆக்கிடாதே யா அல்லாஹ். நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்களின் தவறன காரணமாக உலகத்தில் எங்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இந்த பயங்கரமான தொற்று நோயிலிருந்து ஒட்டுமொத்த உலகளாவிய மக்களையும், உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு மக்களையும், எல்லா பிரதேசங்களையும், எல்லா இன மத மக்களையும் பாதுகாத்து அச்சமற்ற பயமற்ற ஒரு சூழலோடு முழு உலக மக்களும் வெகு சீக்கிரமாக பழைய நிலைக்கு திரும்பிடுவதற்கு நீ உதவி செய்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாகி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சுருக்கத்தை தந்திருவாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம அலா சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி وصحبه أجمعين والحمد لله رب العالمين والسلام عليكم.